ஹாய் மக்களே, நான் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வாங்கின வாஷிங் மிஷினோட ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஃப்ராட் கம்பெனி, இது வந்து சரியில்லை, இங்கே பொருள் வாங்காதீங்க, இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கக்கூடிய மிஷின்ஸ் தான் இவங்க கொடுக்குறாங்க, ஸோ வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நான் இந்த வீடியோ போட்டப்போ எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ கூட ஒருத்தர் வந்து மேக் பண்ணியிருக்காங்க, அந்த லிங்க் எல்லாம் கூட எனக்கு கொடுத்துருந்தீங்க. அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி லிங்க்ஸ் வந்து எனக்கு வந்துருந்துச்சு, நானும் அந்த வீடியோ பார்த்துருந்தேன். பட் நான் என்ன ரிவ்யூ கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, நான் வந்து அந்த கம்பெனிக்காக நான் சப்போர்ட் பண்ணல. இப்போ நான் வாங்கிட்டு வந்த வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நான் இப்போ வாங்கிட்டு வந்து நியர்லி வந்து 1 வீக் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 வீக்காக நான் ரெகுலராக டெய்லியான கிளாத்ஸை வந்து நான் அன்னனைக்கு துணியில் அன்னனைக்கே துவைச்சிருவேன். நான் ரெகுலராக துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த 4 டேஸாக யூஸ் பண்ணேன், இது 5th டே இன்றைக்கும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நார்மலாக நம்ம வாஷிங் மிஷின் வந்து வாங்கிட்டு வந்தால், ஒரு ஷோரூம்லேருந்து வாங்கிட்டு வந்தால் எப்படி வந்து நமக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி வேர்ல்பூலில் நாங்கள் கூப்பிட்டு என்ன கஸ்டமர் கேர்கிட்ட கேட்டப்பவும், அவங்க வந்து வேர்ல்பூல் கம்பெனிங்கிறனால அவங்க வந்து நாங்கள் கண்டிப்பாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நாங்கள் வந்து பண்ணித்தருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் வந்து அந்த கம்பெனிக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல, எனக்கு ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து எனக்கு வந்து வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் மாற்றலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நான் இந்த 1 வீக் இது யூஸ் பண்ணதில் எனக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக நான் வந்து புது ஃப்ரிட்ஜும் வாங்க போகிறேன். நான் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் எப்படி ஒர்க் ஆகுது என்னங்கிற ரிவ்யூ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி போகிறப்போ, நான் வந்து ப்ராடக்ட் வாங்குறப்போ நான் அங்கேயே வந்து ஒன்ஸ் வந்து நான் போட்டு பார்த்து தான் ப்ராடக்டை கையில் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நீட்டாக துவைச்சு கொடுக்குது, துவைச்ச துணியும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனக்கு மிஷின் எடுத்தப்பவே அவங்க கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி ஒர்க் பண்ணும் என்னங்கிறது. அங்கே வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஓட்டியும் காமிச்சாங்க, எனக்கு அங்கேயும் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் முன்னாடியே இதே மாதிரி தான் வச்சுருந்தேன், இதே வேர்ல்பூலோடு தான் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவைப்படலை. உங்களுக்கு வேணும்னாலும் அவங்க சொல்லுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம். இது வந்து சோக் பண்ணி 2 தடவை வந்து நமக்கு வந்து அலாசி கொடுக்குது. எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. நான் வந்து கம்பெனிக்கும் வந்து நான் சப்போர்ட் பண்ணல, இல்லை அந்த வீடியோ போட்டவங்களும் தப்பான வீடியோ போட்டிருக்காங்கன்னு நான் சொல்லலை. எனக்கு பிடிச்சிருக்கு அண்ட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், அது மட்டும்தான் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதாங்க ரிவ்யூ, வேறு ஒன்றும் இல்லை. நார்மலாக எப்போ போல துவைச்சிருச்சு பாருங்கள், துணியெல்லாம் சூப்பராக ட்ரை பண்ணி தான் கொடுக்குது. அவ்வளோதாங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.